வணக்கம் நண்பர்களே, நான் பாண்டிச்செல்வி தர்மராஜ். மேஜிக் லைப்ரரி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறது தான் நம்ம மேஜிக் லைப்ரரி யூடியூப் சேனலோட நோக்கம். எல்லாமே விதி தானா? அந்த விதியோட மன்னர்களே நம்ம தான். நம்மளோட இலக்குகளை அடையிறதுக்கு தேவையான பொறுப்புகளும் வேலைகளும் நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அதுக்காக நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளும் நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டது கிடையாது. நம்மளோட லட்சியங்கள் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரை, வெற்றி அடைய முடியும்ன்ற அடக்க முடியாத ஆவல் இருக்கிற வரை, அந்த வெற்றியை யாராலையும் நம்மக்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றி சிகரத்தை அடைகிறதுக்கான ஒரு 7 அம்ச கொள்கைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது அம்சம் என்னென்னா, 2 மணி நேரம் முன்னதாகவே எழுதல். நம்ம தினமும் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ 2 மணி நேரம் முன்னாடியே எழுந்திருக்கணும். அதில் முதல் 1 மணி நேரத்தை உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான புத்தகங்களையோ அல்லது உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையோ செய்யணும். முதல் 1 மணி நேரம் தான் அன்றைய நாளுக்கான சுக்கானாகும் அப்படின்னு ஹென்றி வார்டு பீச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம தினமும் காலையில் எழுந்து முதல் 1 மணி நேரத்தை நமக்காக ஒதுக்கி நம்ம மேலே நம்ம முதலீடு செய்யல, அன்னைக்கு நாளே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதிக நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குமாம். அப்படி நம்ம தொழில் அல்லது துறை சார்ந்த விஷயத்தை படிக்க தினமும் 1 மணி நேரத்தை நம்ம செலவு செஞ்சால் 1 வாரத்திலேயே 1 புத்தகத்தை நம்மளால் படிக்க முடியுமாம். வாரத்துக்கு 1னா வருஷத்துக்கு 52 புத்தகங்களை நம்மளால் படிக்க முடியுமாம். ஒரு சராசரி நபர் வருஷத்துக்கு 1 புத்தகத்துக்கும் குறைவாக படிக்கிறதுனால நம்ம வருஷத்துக்கு 52 புத்தகங்களை படிக்கையில் நம்மளோட தொழிலில் நம்ம சிறப்பானவராக ஆகிறதுக்கும் வேகமாக முன்னேறதுக்கும் அது உதவியாக இருக்குமாம். இது மாதிரி 3-5 வருஷம் வரையும் படித்தாவே நம்மளோட துறையில் தேசிய அளவில் சிறப்பானவராக முடியும்னு சொல்கிறாங்க. 2வது அம்சம் என்னென்னா, உங்களோட இலக்குகளை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொள்ளுங்கள். நம்ம தினமும் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான குறிக்கோள்களை நிகழ்காலத்தில் எழுதுங்க. அப்படி செய்கிறது மூலமாக நம்மளோட மனசுக்கு இதைத்தான் இன்னைக்கு செய்ய போகிறோம்னு வழிகாட்டுற மாதிரி இருக்குமா. இது நம்மளோட இலக்குகளை தினமும் எழுதையில் அதை அடைகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் நம்ம கண்ணு முன்னாடி வருமாம். உங்களோட இலக்குகளில் அதிக ஃபோக்கஸாகவும் விடாமுயற்சியோடையும் மன உறுதியோடையும் இருக்க முடியுமாம். உங்களோட இலக்குகள் மனசில் வெறும் ஆசையாக இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி எழுதுனா ரொம்ப சீக்கிரமாகவே அதை அடைஞ்சிடலாம்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளையும் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். தினமும் உங்களோட நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற வேலைகள் எல்லாம் முக்கியத்துவத்தோட அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முன்னுரிமைப்படுத்துறது மூலமாக நம்ம எல்லா நேரத்திலையும் நமக்கு எது முக்கியமான விஷயம்னு தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான திறமையும் நம்மளே ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கான திறமையும் அதிகரிக்குமா. அது மூலமாக நம்மளோட தொழில் வாழ்க்கைக்கு தேவையான உற்பத்தி திறனும் அதிகரிக்குமா. 4வது அம்சம் என்னென்னா, ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒருமித்த கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து முழு கவனத்தையும் அதில் வச்சு 100% முடிகிற வரையும் தொடர்ந்து அதை மட்டுமே செய்யணும். 5வது அம்சம் என்னென்னா, சுய முன்னேற்ற ஆடியோ கேசட்டுகளை கேளுங்கள். நீங்கள் தினமும் அலுவலகத்துக்கு போகும்போதோ இல்லை கார் ஓட்டும் போதோ சுய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட ஆடியோக்களை கேட்குறது. இது மாதிரி நம்ம டிராவல் பண்ணுற நேரத்தில் நம்ம சுய முன்னேற்றம் சம்மந்தமான ஆடியோக்களை கேட்குறது மூலமாக நம்ம அதை ஒரு நடமாடும் வகுப்பறையாகவே மாற்றிக்க முடியும். நிறைய சாதித்த மனிதர்கள் இந்த மாதிரி சுய முன்னேற்றம் சம்மந்தமான ஆடியோக்களை கேட்குறத ஒரு பழக்கமாகவே வச்சுருந்துருக்காங்க. 6வது அம்சம் என்னென்னா, தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சந்திப்புகளுக்கு பிறகு 2 கேள்விகளை கேளுங்கள். எப்போவுமே நம்ம ஃபோன் பேசி முடித்த பின்னாடியோ இல்லை நம்ம யாரையாவது சந்திச்சுட்டு வந்த பின்னாடியோ உங்களை நீங்களே 2 கேள்விகளை கேட்டுக்கோங்க. அது என்னென்னா, கடைசியாக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசின பின்னாடி நம்ம எதை சரியாக செஞ்சோம், எதை நம்ம இன்னும் வித்தியாசமாக சரியாக செய்யலாம்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறது மூலமாக இன்னும் அந்த சந்திப்பையோ உரையாடலையோ நம்ம மேம்படுத்தலாம். 7வது அம்சம் என்னென்னா, சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் 500,000 மதிப்புள்ள பொருட்களை உங்களிடமிருந்து வாங்கும் ஒரு வாடிக்கையாளர்களைப் போல நடத்துங்க. நீங்கள் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் நீங்கள் பார்க்குற உங்களோட வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்திலேயே அவங்க தான் முக்கியமானவர் அப்படின்ற மாதிரி நடத்துங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணையில் அவங்களுக்கும் நீங்கள் தான் முக்கியமானவராக இருப்பீங்க. அது மூலமாக அவங்க உங்களை விரும்புறதுக்கோ உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கோ இல்லை உங்களோட பொருட்களை வாங்குறதுக்கோ இல்லை தன்னோட நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கோ அது உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
இந்த 7 அம்ச கொள்கைகளை நீங்க ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையிலையும் வேலையிலையும் உங்களோட இலக்குகளையும் அதிகப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து நீங்க இதை செஞ்சாவே அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிடும். இது மூலமா உங்களால எளிதா வெற்றி சிகரத்தை அடைய முடியும். வருஷத்தோட முதல் நாள்ல இருந்தே உங்களோட இலக்கை நோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சு வெற்றி அடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.